ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இருக்கிறது சிபியோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல தான் வந்து பிஎஸ்எல் பற்றின எந்த ஒரு உண்மையான தகவலும் நமக்கு கிடைக்கும். இந்த வெப்சைட்ல தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, கவுண்டர் ப்ரொப்போசலாக இருந்தாலும் ஸோ அதர் நியூஸாக இருந்தாலும். இதில் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எலுக்கு ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் சொத்து இருந்தது, அந்த சொத்துக்காகவும் சுனந்தா கதம் வந்து கேஸ் போட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றி இப்போ செப்டம்பர் 17 வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், www.sibi.gov.in. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இதை டீட்டெயிலாக படித்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த சொத்துக்கு விற்கிறதுக்கு கமிட்டிக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அப்டேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா கோர்ட் வந்து, அதாவது லோத்தா கமிட்டி, பிஎஸ்எல் சொத்துக்களை விற்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கிடைச்சதா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பிஎஸ்எல் இன்வெஸ்டர் மணி வந்து 49 crore, அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது 41,100 crore பிஎஸ்எலோட டோட்டல் இன்வெஸ்டர் அமௌண்ட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சுனந்தா கதம் 49,100 crore தான் இதை கேட்டாங்க, டோட்டல் அமௌண்ட்டை கொடுத்து தான், பட் அவங்க வந்து டைம் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு சில ஃபைன் அமௌண்ட்டு எல்லாமே டோட்டல் கொடுத்து 60,000 crore சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் அடிக்கடி செக் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் இந்த வெப்சைட்டில் தான் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற டோட்டல் ஸ்டேட், அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற சொத்தையும் விற்கிறதுக்கான ரைட்ஸ் இவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சொத்தையும் விற்கிறதுக்கான ரைட்ஸும் இப்போ கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, கமிட்டி மெம்பர்ஸ் தான் வந்து இதுக்கான ஆக்ஷன் தான் எடுக்கணும். ஸோ அவங்க தான் அப்புறம் இதை இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு கொண்டு போகணும். ஸோ ஆல்ரெடி வந்து இந்தியாவில் இருக்கிற சொத்துக்கும் நல்ல கவுண்டர் ப்ரொப்போசல், 2 கவுண்டர் ப்ரொப்போசல் வந்திருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 49,100 crore டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, அந்த அளவுக்கு சுனந்தா கதம் ஜர்லோக் பிரதிஷ்டான்கிற அமைப்பு சேர்ந்தவங்க, அவங்கள பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யதவன்ஷி கோலா என்டர்பிரசஸ் அப்படிங்கிறவங்க ஒரு நிறுவனம் 41,000 crore கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 கவுண்டர் ப்ரொப்போசலுமே வந்து நல்ல ப்ரொப்போசல் தான், பட் இதில் பார்த்திங்கன்னா யதவன்ஷி கோலா என்டர்பிரசஸ்ங்கிறது வந்து 41,000 crore கேட்டிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வித்தின் 1 இயரில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 மந்தில் 40%, பாக்கி இருக்கிற மாதங்களில் மொத்த அமௌண்ட்டையும், அதாவது 41,000 crore கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. பட் சுனந்தா கதம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, வருஷக்கணக்காக கேட்டிருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு மேலே கேட்டிருக்காங்க அவங்க வந்து கொடுக்கறதுக்கு. அதனால் வந்து என்ன கேட்டால், யதவன்ஷி கோலா என்டர்பிரைசஸ் ரொம்பவே வந்து ஒரு நல்ல கவுண்டர் ப்ரொப்போசல். பட் கவுண்டர் ப்ரொப்போசலை பற்றி இவங்க இன்னும் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. இந்த கேஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கேஸ் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வின் பண்ணினதா ஒரு செய்தி சுனந்தா கதம் சொன்னாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்க சொத்தை வந்து விற்கிறதுக்கான ரைட்ஸ் கிடச்சிச்சின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க. பட் சிபி அதை இப்போ உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கணும்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை கண்டக்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் உள்ள கவுண்டர் ப்ரொப்போசலையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஆல் டீட்டெயில் ஃபுல் அண்ட் பிஎஸ்சிலுக்கு என்னென்ன இருக்குது, ஸோ அந்த கேஸ் வந்து ஃபைல் ஆனதுலேருந்து இந்த டேட் வரைக்கும் அவங்க அப்டேட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ பார்த்து செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த கவுண்டர் ப்ரொப்போசல் பற்றி கன்ஃபார்ம் வந்து இதெல்லாம் அப்டேட் கொடுப்பாங்க, வெயிட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.